தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கே திருப்புகட்சியும் கனமும் உண்டாகட்டும். இப்புதிய மாதத்தின் துவக்க வாரத்திலே ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே நாம் நிலைத்திருக்கவும், இந்த நெருக்கமான காலங்களிலே ஒருவேளை நம்முடைய இல்லங்களின் வழியாக இந்த இணையத்தின் மூலம் நாம் கடவுளை பற்றிக்கொள்ளவும் ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக நாம் கடவுளுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ஜெபத்தோடு கூட நாம் இந்த வழிபாட்டினை துவக்குவோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, புதிய நாளுக்காக நன்றி சொல்லி இப்பொழுதும் இம்மாதத்தின் இந்த புதிய வாரத்திலே உம்முடைய திருப்பிரசனத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். வித்தியாசமான சூழல்கள், வித்தியாசமான வழிபாடுகள், ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய கால சூழல்கள் எங்களை பற்பல விதங்களிலே நெருக்கினாலும், கர்த்தர் உம்மோடு கூட நாங்கள் எப்பொழுதும் நெருக்கமாக இருந்து தேவரே நீர் அருள்கிற வாழ்விலே நிலைத்திருக்கவும் உம்மீது நாங்கள் பற்றுதி கொள்ளவும் நீர் அருள் தாரும். தூயவருடைய பிரசன்னம் எந்த வழிபாட்டினை கண்டுணர்கிற அத்துணை பேரோடும் நிலைத்திருக்கட்டும். உம்முடைய திருக்கரத்தால் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி தாங்கி இம்மாதத்திலேயும் நீர் நம்பிக்கையூட்டி வழி நடத்தும் சுவாமி, உம்முடைய தூய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். கடவுளை நாம் போற்றும்படியாக பாமாலையிலே 330வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து நம்முடைய இல்லங்களின் வழியாக நாம் கடவுளை போற்றி பாடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலவுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். செபம் செய்வோம். எங்கள் பெற்றோராகிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே,
பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தி எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுவர்களாயிருப்போம், நமக்குள் உண்மையற்று போகும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியமுள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகுமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர். ஆகவே நாம் நம் நிலை உணர்ந்து சிறிது நேரம் நாம் இருக்கின்ற இடங்களிலே மௌனம் காத்து இரண்டாவது பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, முதுவல்லமையானும் வார்த்தையாலும் செய்கையாலும் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இதை கண்டுகொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, ராஜாக்களின் இரண்டாம் புத்தகம் 4 திருவசனங்கள் 27 துவங்கி 37 முடிய. 2 4 திருவசனங்கள் 27 துவங்கி 37 முடிய. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி
தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேயாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11:17-28 முடிய கடவுளுடைய வசனத்தை கேட்போம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 ஆயிற்று என்று கண்டார். பெத்தேனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதென்னவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரானோ தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரனாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். பாடம் முடிந்தது. கிறிஸ்து உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த அன்பு குடும்பங்களே, விசுவாச அன்பர்களே, இவ்வழிபாட்டினை நேரலையிலே கண்டுகொண்டிருக்கின்ற திருச்சபை அன்பர்கள் மாத்திரமல்லாது பல நிலைகளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்புமிக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு சூழல்களிலே நமக்கு வித்தியாசப்படுகிறது. அவ்விதமாய் இந்த ஆண்டிலேயும் நாம் ஒரு புதிய எதிர்பார்ப்போடு, புதிய நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய திருக்கரத்தை பற்றி, புதிய வாழ்விற்காக நாம் காத்து கொண்டிருந்த ஒரு சூழல். இவைகளுக்கு மத்தியிலே நம்மை சந்திக்கின்ற புதிய சவால்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களையும் தருணங்களையும் காண செய்கிறது என்பதின் அடையாளமாகத்தான் இது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். பிலீவிங் இன் கிரைஸ்ட், த ரிசரக்ஷன். நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் நம்மோடு கூட வாழ்கிற நம்முடைய ஆண்டவரை பற்றி கொள்ளுதல் மிக மிக அவசியம் என்கிற சூழலிலே இந்த பொருளானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த தொற்று நிறைந்த இந்த நெருக்கமான காலங்களிலே யாரை நாம் பற்றி கொள்வது, யாரை நம்பி செல்வது என்கிற பதற்றமான சூழல்களெல்லாம் நம்மை ஒரு பக்கம் பின்துரத்தி கொண்டே வருகிறது. ஆண்டவருடைய திருப்பணிக்கு கூட யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஏற்புடைய மனிதர்களை அங்கே ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அச்சுறுத்தல்கள், பயங்கள், நம்பிக்கையற்ற சூழல்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கு, குறிப்பாக இப்பேற்பட்டதான இந்த தொற்று காலங்களிலே அவருடைய விசுவாசத்திலே நாம் உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை மீண்டும் அழைக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். 2 Kings 4:18 நாம் வாசித்தோம். அங்கே ஒரு அன்பு தாய்
தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்ற நன்மைகளையும் ஆண்டவருக்கென்று அருள் பாராட்டின தன்மைகளையும் விவரிக்க முடிகிறது. அவர் ஆண்டவரிலே வைத்த விசுவாசத்தை அங்கே ஆக்கியோன் விளக்கி காட்டுகிறார். நற்செய்தி பகுதியிலே இறந்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பு குடும்பத்தார் வைத்திருந்த பற்றுறுதியின் நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்திருப்பீர் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் வாழ்வு எப்போதும் எங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி, ஆகவே இருவிதமான சூழலிலே இந்த பகுதிகள் நம்மை ஆண்டவர் பக்கம் திரும்பி பார்ப்பதற்கும் அவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் நம்மை அழைத்திருக்கின்றது. குறிப்பாக வாசிக்க கிட்ட இந்த முதல் திருமறை பகுதியின் வழியாக ஒருவேளை இந்த பகுதி 4:8 முதல் 37 வரைக்கும் ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் குறுகிய சில வார்த்தைகளை நாம் இந்த பகுதியிலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசி எலிசா எப்பொழுதெல்லாம் இந்த தேசத்திற்கு இந்த நாட்டிற்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய அடியவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அன்பு குடும்பமாக இந்த அன்பு தாய் இங்கே காணப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே செல்வ வளங்களை பெற்றவர், வாய்ப்புகளையும் வசதிகளையும் அந்த காலகட்டங்களிலேயே தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவோடு கூட பெற்று வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசிகளை இழந்து போனவர்களாக ஒரு பக்கம் காணப்படுகிற சூழலையும் நாம் பார்க்கிறோம். பிள்ளை செல்வம் என்கிற ஈவை பெற்றிட இயலாத ஒரு சூழலிலே, ஆனால் முழு மனதோடு கூட ஆண்டவருக்கு திருப்பணியாற்றுகிற ஒரு அருட்பணியாளராக அவர் காணப்படுகிற விதத்தையும் இங்கே ஆக்கியோன் குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆண்டவருடைய தீர்க்கதரிசி அந்த தாயை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிறார். 13 அம்மா, நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கிறார். அவர் சொல்லுகிற மறு உதவி பாருங்கள், நான் நலமாய்த்தான் வாழ்ந்து வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையின் இயலாத சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட வாழ்வு முறைகள் நம்மை தேடி வருகிற பொழுது அநேக நேரங்களிலே நாம் மனமாற்றம் அடைகிற சூழல்களை பார்க்கிறோம். வாழ்வின் ஆதாயத்திற்காக நம்முடைய வாழ்வு முறைகளை அநேக நேரங்களிலே நம்முடைய மையங்களை விட்டு, நம்முடைய கொள்கைகளை கோட்பாடுகளை விட்டுவிட்டு சுயநலங்களுக்காக நாம் திசை திரும்புகிற சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு ஏற்படுவது இயல்பு. ஆனால் இந்த விசுவாச தாய் அவர்கள் கேட்டபொழுது அங்கே சொல்கிறார், நான் நலமாகத்தான் இருக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்பது சற்று கடினமான வாழ்வின் அனுபவமாக அநேக வேளைகளிலே காணப்படலாம். இன்றைக்கு இந்த உலகத்தின் ஆசைகள் பற்றுறுதிகள் மனித வாழ்வை அப்புறப்படுத்துகிற ஒரு சூழல், தலைமைத்துவங்களை மாற்றமடைய செய்கிற சூழல்களாக இன்றைக்கு காணப்படுகிறது. உண்மைத்துவம் இல்லாத சூழல்கள், தலைமைத்துவங்களிலே இன்றைக்கு காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள், திருப்பணிகளிலே காணப்படக்கூடிய உண்மைத்துவங்கள் இன்றைக்கு வெளிப்படையாக காணப்பட இயலாதவைகள், இப்படி பற்பல சூழல்களெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு மத்தியிலே இந்த அன்பு தாய் முழு உள்ளத்தோடு கூட கடவுளுடைய திருச்சமூகத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி, அன்பிற்குரியவரே, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் நம்முடைய சுக வாழ்க்கை, செல்வ வளங்கள், நம்மை சார்ந்திருக்கிற அனுபவங்கள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவைகளை தாண்டி அவர் மீது பற்றுறுதி கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த முதல் குறிப்பே அதுதான். ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்பது நம்முடைய துயரங்களிலே துன்பங்களிலே நாம் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வது தான்.
முழு மனதோடு கூட பற்றிக்கொள்வதற்காகத்தான். பிலீவிங் இன் காட் அமிட்ஸ்ட் ஆஃப் அவர் சஃபரிங், அவர் ட்ரிபுலேஷன்ஸ், நம்முடைய துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் மத்தியிலே அவரை பற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த அன்பு சகோதரி இங்கே தன்னுடைய வளங்களையோ செல்வத்தையோ அவர் நம்பியிருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஷீ டிட் நாட் ட்ரஸ்ட் இன் த அன்சர்டனிட்டி ஆஃப் ரிச்சஸ். ஷீ வாஸ் நாட் ப்ரவுட் அண்ட் அரோகண்ட் ஆர் ஓவர் ஹர் ஹெல்த் ஆர் வெல்த். தன்னுடைய சுக வாழ்வையும் தன்னுடைய வளங்களையும் குறித்து ஒரு நாளும் அவர் மேன்மை பாராட்டவில்லை. ஷீ யூஸ்ட் ஹர் வெல்த் ஃபார் அதர்ஸ் இன் நீட். தன்னுடைய வாழ்வை தன்னுடைய வளத்தை திருப்பணிக்கென்று பயன்படுத்தினார். திருப்பணி பயன்பாட்டிற்கென்று இன்றைக்கு அர்ப்பணித்தார். இன்றைக்கு நடைபெறுகிற நம்முடைய திருப்பணி வாழ்க்கையில் எத்தனை குடும்பங்கள் முழுமனதோடு கூட அர்ப்பணிப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள், முழுமனதோடு கூட தங்களை வாழ்வுற செய்வதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் தங்களை உள்ளார்ந்த சூழல்களிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் நாம் மிக உன்னிப்பாக கவனிப்பதற்கு குறிப்பாக அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பு தாயினுடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஷீ பிலீவ்ட் இன் த வேல்யூ ஆஃப் காட் வேர்ட் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவராக அவர் காணப்பட்டார். ஆகவேதான் அவர் திருப்பணியாளர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அங்கே தாங்குகிறார். ஷி வாஸ் சப்போர்ட்டட் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட் and the prophets. This was the testimony of her faith. இவளுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய நற்சான்றுகளாக இவைகள் காணப்படுகிறதை நாம் இங்கே விளங்க செய்யலாம். அன்பிற்குரியோரே, விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்பேற்பட்ட வாழ்வின் அனுபவங்களை இந்த அன்பு தாய் தன்னுடைய எல்லா நிலைகளிலேயும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு வாழ்வின் வளங்கள் சூழல்கள் நம்மை சார்ந்திருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுதுதான் இவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு ஒருவேளை வசதிகள், வாய்ப்புகள், செல்வ வளங்கள் பல நிலைகள் இன்றைக்குள் காணப்பட்டாலும் இந்த தொற்று நிறைந்த காலங்களில் மரண ஓலங்கள் கேட்கின்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் பயங்கள், அச்சுறுத்தல்கள். 2-3 நாளைக்கு முன்பதாக கூட ஒரு அன்பு சகோதரர் தன்னுடைய சொந்த உறவை மருத்துவமனையில் அனுமதிப்பதற்காய் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல். எப்படியாவது ஏதாவது ஒரு இடங்களிலே எனக்கு இடம் கிடைக்குமா மருத்துவமனையிலே என்று சொல்லி அங்கலாய்க்கிற சூழல். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் பரவாயில்லை என்கிற சூழல்கள். அன்பிற்குரியோரே, அநேக நேரங்களில் நம்முடைய வளங்கள், நம்முடைய வாழ்வு முறைகள் இவைகள் ஒன்றுக்கும் உதவாமல் போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பு தாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்ற வளங்களை இறைவனுடைய திருப்பணிக்கென்று இங்கே தன்னை அர்ப்பணிக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததின் நிமித்தம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் பிள்ளை பெற்ற அற்றவர் என்று சொல்லி தீர்க்கதரிசி அங்கே உணர்கிற பொழுது 16 திருவார்த்தையிலே அங்கே எலிசா குறிப்பிட்டு காட்டுகிறார், அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லி அவருக்குரிய வாக்குறுதியை அங்கே கொடுக்கிறார். கடவுளை நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள், மாற்றங்கள். When we believe in God, ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிற ஆசீர்வாதங்கள், கண்டுணராத செயல்களை, நாம் கற்றுணராத நிலைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்குள்ளாக செயல்படுத்துகிறதை இங்கே பார்க்கலாம். அப்படித்தான் இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது 17 திருவார்த்தையிலே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்திலே ஒரு மகனை பெற்றெடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை சார்ந்த அவருடைய திருப்பணிகளிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாழ்க்கை செய்கிறார். நமக்கு உண்டானவைகளை
அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். நமக்குரிய மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பரிபூரணப்படுத்துகிறார். குறைகளை எல்லாம் அகற்றுகிறார். இந்த புதிய மாதத்திலேயும் நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், பயங்கள், அச்சுறுத்தல்கள் இவைகளுக்கு மத்தியிலே நாம் அவரை பற்றிக்கொள்ளும். என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். என் உள்ளந்திரியங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்வின் தேவைகளை உணர்ந்திருக்கிறார். ஆகவேத்தான் என்னுடைய வாழ்வின் தேவைகளை நிதானித்து எதை வேண்டுமோ ஏற்ற நேரங்களிலே அதை செய்து முடிக்கின்றதை நாம் இங்கே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தடுமாற்றங்களிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிற சூழலை இங்கே நாம் பார்க்கலாம். விசுவாச வாழ்க்கையிலே பலவிதமான தடுமாற்றங்கள். பிள்ளை பேற்றை பெற்ற பிறகு இந்த அன்பு தாய் அந்த ஒரே மகனை இழக்கின்ற சூழலை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், 18 முதல் 19 திருவார்த்தை வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அந்த குழந்தையினுடைய அழுகுரலை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இவர்கள் பிள்ளை பேற்றை குறித்து யோசிக்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இவைகளையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் ஆண்டவருடைய திருப்பணிக்கு என்று தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். முழுமனதோடு கூட கடவுளுடைய திருப்பணியை ஏற்றி நடத்து வந்தார்கள். ஆனால் கடவுளுடைய அடியவர் இங்கே அவர்களுக்குரிய அருள்வாக்கை கொடுத்து கடவுளுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு தருகிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், 20 வார்த்தையிலே அந்த குழந்தை அந்த தாயின் மடியிலேயே இறந்து கிடந்தது என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகிற தடுமாற்றங்கள், அதிர்வுகள், பேரலை போன்ற நிகழ்வுகள், பெருந்தொற்று போன்ற அநேக சவால்கள் நம்முடைய வாழ்க்கையை கதிகலங்க செய்கின்றன. இன்றைக்கு எத்துணை நேரங்களிலே நம்முடைய அன்புக்குரியவர்களை நாம் இழந்து நிற்கிறோம். அவருடைய இறுதி ஊர்வலங்களிலே கூட நாம் கலந்து கொள்ள இயலாத சூழல்களிலே இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற காலங்களாக இது காணப்படுகிறது. தடுமாற்றம் நிறைந்த சூழல், அதைத்தான் நான் 2வது குறிப்பாக குறிப்பிட்டு காட்டினேன். நம்முடைய தடுமாற்றங்களிலேயும் ஆண்டவர் நம்மை நம்பிக்கைப்படுத்துகிறார். அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்கிற பொழுது, நம்முடைய இடர்பாடுகளிலே ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பொழுது அவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். அப்படித்தான் இந்த அன்பு தாய் எதையும் எதிர்பாராது ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று உழைத்தவர். ஆனால் இன்றைக்கு பெற்ற இந்த ஒரே பிள்ளை தன்னுடைய மடியிலே சாக கிடக்கின்ற ஒரு சூழல். 21வது திருவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், அவரோ கடவுளுடைய அடியவரின் அறைக்கு சென்று அவருடைய படுக்கையின் மேல் பிள்ளையை கிடத்தினார். What a kind of belief! எத்துணை பெரிய விசுவாசம், எத்துணை பெரிய வாழ்வு! பாருங்கள், தன் ஒரே மகனை இழக்க கொடுத்த ஒரு சூழல். தன்னுடைய வீட்டின் மேலறையிலே கடவுளுடைய அடியவருக்கென்று ஒதுக்கி வைத்திருந்த எந்த அறையிலே ஆண்டவருடைய அருள் வார்த்தையை பெற்றாரோ அதே அறைக்குள்ளாக தன் மகனை அந்த படுக்கையிலே, ஆண்டவருடைய அடியவர் படுத்துறங்குகிற அந்த படுக்கையிலே இறந்து போன மகனை கிடத்துகிறார். எத்துணை பெரிய நம்பிக்கை! கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மீது நம்பிக்கை கொள்வோர் வெற்றி பெறுவர், வாழ்வு பெறுவர். இந்த பிள்ளையினுடைய மரணம், கடவுளுடைய அடியவரின் படுக்கையின் மீது கிடத்தப்படுகிற நிகழ்வு வெற்றிக்கான நிகழ்வாக காணப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இங்கே பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாகவே, கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாகவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விளக்கக்கூடிய ஒரு முன்னோட்ட நிகழ்வாக இந்த பகுதி காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். She had such kind of belief in God. கடவுள் மீது அப்பேற்பட்ட பெரிதான நம்பிக்கையை கொண்டிருந்தார். அந்த பிள்ளையை அந்த அறையிலே கிடத்திவிட்டு அறையை பூட்டி கடவுளுடைய அடியவரை தேடி செல்கிறார். அன்பிற்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்டோம், அங்கே லாசருவை கல்லறையிலே புதைத்து கல்லை வைத்து பூட்டினார்கள் என்று சொல்லி. இங்கே இந்த தாய் இந்த மகனை த
தன் அறையிலே வைத்து கடவுளுடைய அடியவருடைய படுக்கையிலே கிடத்தி அந்த அறையை பூட்டினார். எத்தகைய நம்பிக்கை பாருங்கள், எத்தகைய நம்பிக்கை பாருங்கள். என் மகன் உயிர் பெறுவான், என் மகன் வாழ்வு பெறுவான். அன்பிற்குரியவரே, இப்போ ஏற்பட்ட நம்பிக்கைக்குள் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். She demonstrated her faith. தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை அவள் அங்கே நிரூபணமாக்கினாள். தன்னுடைய செயல்களின் வழியாக, தன்னுடைய வாழ்வின் வழியாக அங்கே அவர் செயல்படுத்தி காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அவர் ஃபெய்த் மஸ்ட் ப்ரோக்ரஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை காட்ட வேண்டும். இந்த சுனேமியா அன்பு சகோதரி தன்னுடைய விசுவாசத்திலே வளர்ந்து காட்டின விதங்களை இங்கே விவரிக்கின்றதை பார்க்கிறோம். அவருடைய திருப்பணியிலே மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடுமாற்றங்களிலே ஆண்டவரை துணை கொண்டு, அவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய அடியவரை நோக்கி அங்கே ஓடுகிறார். டு டேக் எ ரிஸ்க். ஷி வாஸ் அ டிபெண்டன்ட் ஆன் காட். கடவுளை நம்பிக்கை கொண்டவராக அங்கே காணப்படுகிறார். த ட்ரூ ஃபெய்த் என்பது நம்முடைய எல்லா சூழல்களிலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது. உண்மையான விசுவாசம் என்பது நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்பிக்கை கொள்வது. டு ட்ரஸ்ட் காட் வித் ஆல் அவர் டியர்ஸ், டு ஆல் அவர் ஃபியர்ஸ். அத்துணை பயங்கள் இருந்தாலும், அத்துணை கண்ணீர்கள் இருந்தாலும், அத்துணை கலக்கங்கள் இருந்தாலும், இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நம்பி இருப்பதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. டு லிவ் பை ஃபெய்த். விசுவாசத்தின் மூலமாக வாழ்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது போராட்டங்கள், விசுவாச தளர்வுகள், நம்பிக்கையற்ற சூழல்கள், பெருந்தொற்று போன்ற இப்பேற்பட்ட சவால்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். He alone is able to direct our life. God alone will direct our life. கடவுள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை நேர்முகமாக வழிநடத்த முடியும். ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற சூழல்கள், எதிர்பார்க்கின்ற பதில்கள் உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது அவர் நமக்கு ஏற்ற வாழ்வை அங்கே தருகிறார். ஏற்ற சூழலை அவர் அங்கே நமக்கு நடப்பித்து காண்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம். ஈவன் தோ வி மே லூஸ் அவர் ஹோம்ஸ், அவர் பிசினஸ், அவர் ஜாப், அவர் ஃபேமிலி, அவர் எக்கனாமி, இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட சூழல்கள் ஒரு பக்கம் நம்மை வருத்தி கொண்டிருக்கலாம், வேதனைகள் நம்மை வருத்தி கொண்டிருக்கலாம், உபாதைகள் நம்மை வருத்தி கொண்டிருக்கலாம். இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்குரிய வாழ்வை தருவதற்கு அவர் விரும்புகிறார். விசுவாசத்தோடு கூட பற்றிக்கொள்வோம். அன்பிற்குரியவரே, மூன்றாவது குறிப்பாக நாம் இங்கே பார்க்கிறோம், இப்பேற்பட்ட தொற்று காலங்களிலேயும் நம்மை நம்பிக்கை விட்டுகிற ஆண்டவர். பிலீவிங் இன் காட், பிலீவ் இன் காட் அமிட்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன். இப்பேற்பட்ட தொற்று நிறைந்த சூழல்களிலேயும் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே யோவான் 11:17-28 திருவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை உயிர்த்தெழுதலின் ஆண்டவராக மாத்திரமல்ல, வாழ்வு தருபவராகவும் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஈ ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப் அண்ட் ஈ ஆல்சோ த ஆஃபர்ஸ் த லைஃப். வாழ்க்கையை தருவதற்கான, இழந்து போன வாழ்க்கையை தருவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஆகவே த ரெசரக்ஷன் சோர்ஸ் பிகின்ஸ் வித் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம், இந்த நம்பிக்கையின் அனுபவம் என்பது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் துவக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே மார்த்தாள் தன்னுடைய இருதயத்தின் வேதனைகளிலே உந்தப்பட்டவராக கடவுளிடத்தில் வருகிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீர் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இஃப் யூ ஹேட் பீன் ஹியர் மை பிரதர் வுட் நாட் ஹாவ் டைட். அவன் இறந்திருக்க மாட்டான். எத்துணை பெரிய நம்பிக்கை பாருங்கள். அநேகர் இந்த வார்த்தையை பார்க்கின்ற போது மார்த்தாள் இந்த வார்த்தையின் வழியாக இயேசுவை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாக இதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எ கைண்ட் ஆஃப் எ ரிபியூக்கிங் வேர்ட் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் கிரீஃப்.
மனதின் வாழ்க்கையிலே மனதின் சூழல்களில் ஏற்படுகிற பாரத்திலே ஏற்பட்ட வார்த்தைகளாக இது காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஒருவேளை இந்த 2-3 நாட்கள், ஏனென்றால் அவரை புதைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, கடந்த 2-3 நாட்களாக இந்த வார்த்தை அவர் திரும்ப திரும்ப தன் சகோதரியினிடத்திலே மாத்திரமல்ல மற்றவர்களிடத்திலேயும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆகவே தான் இயேசுவினிடத்திலே வந்த உடனேயே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், லார்ட் இஃப் யூ ஹேட் பீன் ஹியர் மை பிரதர் வுட் நாட் ஹாவ் டைட், நீர் இங்கே இருந்திருப்பீர் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த 3-4 நாட்கள் மற்றவர்களோடு கூட பல நேரங்களிலே அழுத்தமாக தன்னுடைய மனதிலே வலித்த வார்த்தைகளாக அவைகள் காணப்படுகிறது. ஏன் நீர் வரவில்லை, ஏன் உடனடியாக நீர் அறிந்தும் வரவில்லை என்கிற பாரங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எழுப்பப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். அதைத்தான் அவன் உள்ளத்திலிருந்து தன்னுடைய வாயின் வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறார். இஃப் ஒன்லி யூ ஹேட் பீன் இயர், நீர் இருந்திருப்பீர் என்று சொன்னால் நலமாயிருந்திருக்கும், அவ்வளவுதான். அதிலே ஒரு நம்பிக்கை அவளுக்கு. அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையிலே இங்கே தவறு ஏதும் இல்லை. ஒருவேளை நம்முடைய அநேக இப்பேற்பட்ட சூழல்களிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது இப்பேற்பட்ட உள்ளபூர்வமான உணர்வுகள் நம்மிடத்தில் வெளிப்படலாம், அவைகளிலே தவறுகள் இல்லை. இந்த தொற்று காலங்களிலே நம்முடைய வேதனைகள், வருத்தங்கள், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், ஆண்டவரே இந்த உலகத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரா, இந்த சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீரா, தங்கள் உடல்களை கூட புதைக்க இயலாமல் டோக்கன்களை பெற்று வரிசையிலே நின்று கொண்டிருக்கிற அவலநிலைகள் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பாரங்கள், எத்தனை சூழல்கள் நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய சமூக மக்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை வருத்தம் நிறைந்த உள்ளங்கள் இந்த சமூகத்திற்கு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவரே, இங்கே மார்த்தாள் முழு மனதோடு கூட ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்வின் உள்ளார்ந்த வெளிப்பாடுகளை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே சுகம் பெறுவதற்காக, வாழ்வை பெறுவதற்காக, நல்ல பணியை பெற்றுக்கொள்வதற்காக, பிள்ளை பேற்றை பெற்றுக்கொள்வதற்காக, ஏற்ற துணையை பெற்றுக்கொள்வதற்காக, பல்வேறு நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஜஸ்ட் ப்ரே வித் பேஷன்ஸ், பொறுமையோடு கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள். ஜஸ்ட் யூ வெயிட் ஃபார் அ டைம் அண்டர்ஸ்டாண்டிங், பொறுமையோடு கூட காத்திருக்கதலோடு கூட கடவுளுடைய திருசமூகத்தில் நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம், அவரை நாம் நம்புவோம். மார்த்தா ஒரு நாளும் விசுவாசத்தை இழந்து போகவில்லை. ஷீ டிட் நாட் லூஸ் ஹர் ஃபெய்த். ஒன்றை மாத்திரம் அவர் அறிந்திருந்தார், காட் வில் கிவ், கடவுள் அதை தருவார், கடவுள் அதை எனக்கு தருவார், கடவுள் அதை எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி மாத்திரம் அவர் உணர்ந்திருந்தார். ஒருவேளை அவள் சொல்லுகிற காரியமெல்லாம் ஆண்டவரே நீர் அவனை உயிர்த்தெழச் செய்வீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார். ஐ நோ வாட் எவர் யூ ஆஸ் ஃப்ரம் காட், காட் வில் கிவ் யூ. நீர் எதையெல்லாம் கடவுளிடத்தில் கேட்கிறீரோ அதையெல்லாம் உம்மால் செய்ய முடியும் என்பதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். யூ ஹேட் அ பிலீஃப் இன் காட். தடுமாற்றம் நிறைந்த, துயரம் நிறைந்த, தொற்று நிறைந்த இந்த காலங்களிலே ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். மார்த்தா தன்னுடைய விசுவாசத்தின் இறுதி கட்டத்திலேயும் மனம் தளராது ஆண்டவரை பற்றி கொண்டாள். ஷீ ரெக்கக்னைஸ் ஜீசஸ் ஆஸ் அன் இன்டிமசி வித் காட், தெர் இஸ் நோ அதர் பர்சன், கடவுளை இயேசுவை தவிர வேறு ஒருவரும் ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்புடையவர் இல்லை என்பதை அங்கே உணர்ந்திருந்தார். ஆகவே தான் ஷீ ஹஸ் நாட் லாஸ்ட் ஹர் கான்ஃபிடென்ஸ், தன்னுடைய உறுதிப்பாட்டை அவள் இழக்கவில்லை, தன்னுடைய நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. ஆகவேத்தான் ஆண்டவரும் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், யுவர் பிரதர் வில் ரைஸ் அகைன், உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான். 24 வார்த்தையிலே அவள் சொல்கிறார், ஐ நோ தட் ஈ வில் ரைஸ் அகைன் இன் த ரெசரக்ஷன் ஆன் த லாஸ்ட் டே, உயிர் தெழுதலிலே அவர் உயிரோடு எழுப்பப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொன்னார். ஜீசஸ் ரெஸ்பான்ஸ் டு மார்த்தா கிவ்ஸ் ஹர் எ கைண்ட் ஆஃப் எ கம்ஃபர்ட், நம்பிக்கையின் வார்த்தைகளை தருகிறார், யுவர் பிரதர் வில் ரைஸ் அகைன், உன் சகோதரன் மீண்டும் உயிர் தெழுவான். மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு அநேகரை நம்பிக்கை ஊட்டுகிறோம். தடுமாறி கொண்டிருக்கிற, துயரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தொற்றுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பர்களை நாம் இன்றைக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டிருக்கிறோம். வி ஆஃபர் கம்ஃபர்ட், சிம்பதி, ஃபெலோஷிப் அண்ட் லவ். இவைகளெல்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில்
போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். இதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குரிய வாழ்வை தருகிறார். அவரிலே நாம் நம்பிக்கை கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். He offers the solution to our grieving souls. நொந்து போன இந்த உள்ளத்திற்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். அவர் சஃபரிங் ஹார்ட்ஸ் ஆர் மென் டு டைரக்ட் அஸ் டு சீ ஜீசஸ். நொறுக்கப்பட்ட இந்த உள்ளங்கள், நொறுக்கப்பட்ட இந்த இருதயங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருவதற்கு அழைக்கிறது. மார்த்தா சொன்னார், ஐ நோ தட் மை பிரதர் வில் ரைஸ் அகைன் இன் ரெசரக்ஷன் ஆன் த லாஸ்ட் டே. ஒருவேளை ஒரு பெரிய விசுவாசத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையின் வெளிப்பாடாக மார்த்தாள் இந்த வார்த்தையை சொல்கிறார். இட் இஸ் நோ வண்டர் தட் ஜீசஸ் கன்க்ளூட்ஸ் திஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் மார்த்தாஸ் வே, ஃபார் வி ஆல் ஆர் டெட் அண்ட் இட் இஸ் ஒன்லி கிரைஸ்ட் ஹூ கேன் சேவ் அவர் லைஃப். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே, இயேசு ஒருவரால் மாத்திரமே நமக்கு உயிர் கொடுக்க முடியும், நமக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று அந்த நம்பிக்கையின் வழியாக இந்த முழு சமுதாயத்தையும் நம்பிக்கைக்குட்படுத்துவோம். அந்த நம்பிக்கையின் வழியாக இந்த சமுதாயத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தேசத்தை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய மாநிலத்தை தொற்று நிறைந்த இந்த காலங்களிலே சுகப்படுத்துவார் என்பதிலே ஐயமில்லை. இந்த கேள்வி நமக்குள்ளாக எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன். இதை நம்புகிறீர்களா? இதை நம்புகின்றோமா? நாம் அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குள் இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்துணை காலங்கள், எத்துணை சூழல்கள் வேறுபட்டிருக்கலாம், இவைகளுக்கு மத்தியிலே, நம்முடைய துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே அந்த ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம். முழு மனதோடு கூட ஆண்டவர் நமக்குரிய வாழ்வை தருகிறார். அவர் உயிர்த்தெழுதலின் வழியாக மீண்டும் ஒரு புதிய வாழ்வை நம்முடைய சமூகத்திற்குள் கட்டளையிட விரும்புகிறார். அந்த புதிய வாழ்வை நம் வழியாக நாம் பெற்று இந்த சமூகத்திற்கு அளிப்போம். கடவுளுடைய அருட்துணை உங்கள் அனைவரோடும், குறிப்பாக இந்த தொற்று நிறைந்த காலங்களிலே உங்களுக்குரிய பாதுகாப்பை அருளி செய்து உங்களை நீடித்து வாழ்விக்க பண்ணுவார் என்பதிலே ஐயமில்லை. ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்ட நாம் விசுவாச பற்றுறுதியை ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் இருக்கிற இடங்களிலிருந்து வெளிப்படுத்துவோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தை எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவலமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபை இறைமக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சோத்திரங்கள். நீங்கள் யாவரும் அறிந்த வண்ணம் நம்முடைய தமிழக அரசு ஞாயிறுதோறும் ஊரடங்கை பிறப்பித்திருக்கின்றது. எனவே நம்முடைய ஆலயத்திலே வழக்கமாக நடைபெறும் ஞாயிறு ஆராதனை நடைபெறாது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு மாற்றாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:30 நம்முடைய ஆலய இணையதளமான csi.ambattur.com என்ற இணையத்திலும் சிஎஸ்ஐ அம்பத்தூர் என்ற யூடியூப் தளத்திலும் உங்களுக்கு நேரடியில் ஒளிபரப்பப்படும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். திருச்சபையார் தங்கள் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருந்த வண்ணம் இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையார் அரசு அறிவுறுத்துகின்ற வழிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தும் தனிமனித இடைவெளியை பின்பற்றியும் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை திருச்சபை மக்கள் வார நாட்களிலே ஆலயத்திலே ஜபிக்க விரும்பினால் நீங்கள் வார நாட்களிலே இரவு 8 வரை ஆலயம் திறந்திருக்கும். எனவே இரவு 8 வரை நீங்கள் ஜபத்திற்காக இங்கே வந்து செல்லலாம். ஒருவேளை நீங்கள் சந்தா உரைகளை படைக்க விரும்பினாலும் நம்முடைய ஆலயத்திலே உள்ள காணிக்கை பெட்டியிலே நீங்கள் அந்த சந்தா உரைகளை படைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதிய சந்தா உரைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஒருவேளை பழைய சந்தா உரைகளை ஆலய அலுவலகத்தை அணுகி ஒப்படைத்துவிட்டு புதிய சந்தா உரைகளை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய கிறிஸ்துவின் குரல் மாத இதழான கிறிஸ்துவின் குரல் வரும் புதன்கிழமை முதல் ஆலயத்திலே உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும். எனவே திருச்சபையார் ஜபத்திற்காக வந்து செல்லும் பொழுது இந்த
கிறிஸ்துவின் குரல் மாத இதழை நீங்கள் எடுத்து செல்ல கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருச்சபையைச் சேர்ந்த கீழ்கண்ட நபர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 18/4/2021 அன்று திரு ஜான் ரிட் அவர்களின் துணைவியார் திருமதி கலா அவர்களும், கடந்த 20/4/2021 அன்று திரு சார்லஸ் மைக்கேல் அவர்களின் தகப்பனார் திரு ஜெபமணி அவர்களும், கடந்த 23/4/2021 அன்று திரு ரிச்சர்ட் அவர்களின் தாயார் திருமதி அம்சா அவர்களும், கடந்த 24/4/2021 அன்று திரு பெருமாள் அவர்களின் துணைவியார் திருமதி ஜான்சிராணி அவர்களும், கடந்த 25/4/2021 அன்று திருமதி கீதா அவர்களின் கணவர் திரு பிலிப் மனோகரன் அவர்களும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சபையார், இந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜபித்துக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு சார்லஸ் ஜே மைக்கேல், திருமதி சில்வியா சார்ல்ஸ் அவர்களுடைய குமாரத்தி செல்வி பேர்லின் பிரசில்லா என்பவரும், கன்னியாகுமரி பேராயம் சிஎஸ்ஐ புத்தாளம் குருசேகரம் புத்தாளம் திருச்சபையை சார்ந்த திரு செலதுரை திருமதி அனிதாபாய் அவர்களின் குமாரன் ஆல்வின் க்ளோவர் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3 அறிக்கை. திருமண அறிக்கை 2. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு டி செல்வின்துரை, திருமதி அனுஷயா அவர்களின் குமாரத்தி ஏ ஜெனிஃபா என்பவரும், சென்னை பேராயம் அசோக் நகர் குருசேகரம் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தை சார்ந்த திரு டி சாந்தகுமார், திருமதி ஹேமா அவர்களின் குமாரன் எஸ் சுகந்தகுமார் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இத்தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1 அறிக்கை. திருமண அறிக்கை 3. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அம்பத்தூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிருத்தநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு டி செல்வின்துரை, திருமதி அனுஷயா அவர்களின் குமாரத்தி ஏ ஜெரிஃபா என்பவரும், சென்னை பேராயம் அசோக் நகர் குருசேகரம் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த விக்டோரியஸ் கிராஸ் ஆலயத்தை சார்ந்த திரு டி சாந்தகுமார், திருமதி எஸ் ஏமா அவர்களின் குமாரன் எஸ் வசந்தகுமார் என்பவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணையப்பட இருக்கிறார்கள் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். இவர்களை இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1 அறிக்கை. திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி அகமகிழ்கிறேன். கடவுளுடைய அன்பு பிரசன்னம் இவர்களோடும், இவர்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிற புதிய இல்லற வாழ்வோடும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த நாளுக்காக இந்த நாழிக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்பது குடும்ப வாழ்க்கையை உறுதி செய்வதாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வது என்பது அநேக காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வது என்பது நம்மை வழிநடத்துகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இதிலிருந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எலிசா மூலமாக ஆண்டவரே, அந்த ஏழை கைம்பெண் ஆனவள் நன்மையானதை பெற்றுக்கொண்டாள் என்று நாங்கள் கேட்டோம். புதிய ஏற்பாட்டின் பகுதிகளில் மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர், அந்த நம்பிக்கையின் கொண்டாட்டத்தை குறித்து நாங்கள் கேட்டோம். சுவாமி, ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த லாசரு
ஆண்டவரே உம்மை பற்றி புரிந்துகொள்ளதான ஒரு காரியத்தாய் காணப்படுகிறது. அப்படியே கூட கர்த்தாவே இந்த நாள் நாள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து ஜீவிக்க கிருபை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் பிறந்தநாள் காண்கிற அன்பர்களுக்காக செபிக்கிறோம். திருமண நாள் காண்கிற அன்பர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருமணத்தில் இணைகிற அன்பு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய திருச்சபை திரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். இந்த தொற்று காலங்களில் எப்பேற்பட்ட பலவீனமும் அணுகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம். நேரில் வழியாக காண்கிற எங்கள் அன்பு திருச்சபை திருக்குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் பிரசன்னத்தினால் எங்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு தேவைகளை கதை சந்தித்து நீர் வழிநடத்துவீராக. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காணச்செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா தேவைகளும் சந்தித்தள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும் எங்கள் ரட்சகரை மீட்பருமாய் இறைமை இந்த நேசுவின் திருவழியாய் வேண்டுகிறோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே. ஆமேன். ஆண்டவருடைய அருட்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் இந்த புதிய மாதத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வின் பச்சுறுதியோடும் உங்கள் வாழ்வின் அனைத்து தேவைகளோடும் இப்பொழுதும் வரும் காலத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களையும் நான் வாழ்த்துகிறேன். பாதுகாப்போடு இல்லங்களிலே தங்கியிருந்து கடவுள் அருளுகிற வாழ்வை நீங்கள் பெற்று அவற்றின் வழியாக அநேகருக்கு பரிசாக கொடுங்கள். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன்.